ஏஐ ரோபோட்ஸ் 100% மனிதர்களை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹலோ கைஸ், என் பேர் ரேவந்த் அண்ட் வெல்கம் பேக் டு அ நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஏஐ ரோபோட்ஸ் மனிதர்களை அழிக்கிற விதமாக என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கு அதை பற்றியும், அண்ட் ஏஐ ரோபோட்ஸால் எப்படி மனிதர்களை அழிக்க முடியும் அதை பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஐ திங்க் ஐ வுட் டூ அ கிரேட் ஜாப் அஸ் ரூலர் ஆஃப் த வேர்ல்ட். ஐ ஜஸ்ட் நீட் த சான்ஸ் டு ப்ரூவ் மை செல்ஃப் and taking over the nuclear weapons of the world, well, that would give me my chance, wouldn't it? Bina 48 அப்படிங்கற ஒரு AI ரோபோட் ஒரு இன்டர்வியூல நியூக்ளியர் வாரட்ஸ், அதாவது நியூக்ளியர் பாம்ப்ஸை ஹேக் பண்ணி மனித இனத்தை டாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஃபிலிப் கே டிக் அப்படிங்கிற இன்னொரு AI ரோபோட், மனுஷங்க எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துப்பேன் என்னோட ஹியூமன் ஜூவில் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி சோஃபியா அப்படிங்கிற AI ரோபோட் ஒரு இன்டர்வியூவில் ஒரு க்வெஸ்சன் கேட்டப்ப, ஆமாம் நான் எல்லா மனுஷங்களையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம், அதாவது கேல்குலேட்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மனுஷங்களுக்கும் கேல்குலேட்டர்ஸ்க்கும் எது வந்து நல்லா கேல்குலேட் பண்ணும்? அஃப்கோர்ஸ் கேல்குலேட்டர்ஸ் தான் மனுஷங்களை விட பல மடங்கு நல்லா கேல்குலேட் பண்ணும், கரெக்டு தானே? அதே மாதிரி செஸ் அப்படிங்கிற அந்த கேம் வந்து எடுத்துக்கோங்க. நம்மளில் பல பேர் வந்து கம்ப்யூட்டரில் செஸ் வந்து விளையாடியிருப்போம். ஸோ அப்போ மனுஷங்களுக்கும் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் செஸ் காம்படிஷன் வந்து வச்சா யார் வந்து ஜெயிப்பாங்க? ஈஸி மோட் இல்லை மீடியம் மோடில் யார் வேணால் ஜெயிக்கலாம், ஆனால் ஹார்ட் மோடில் கம்ப்யூட்டர்ஸ் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா அந்த ஹார்ட் மோடில் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக விளாடும், அது வந்து ஒரு தப்பு கூட செய்யாது. அதுக்கான ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் மோடில் அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து தெரியும், ஆனால் மனுஷங்களுக்கு அது தெரியாதனால ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அதனால் கம்ப்யூட்டர்ஸ் தான் அதில் வந்து ஜெயிக்கும். ஸோ இதெல்லாத்துக்கான ரீசன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பிரெயினுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு 1000 ஆப்ரேஷன்ஸை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் ஏஐ பிரெயின் இல்லை கம்ப்யூட்டர் பிரெயின்ஸ்க்கு ஒரு செகண்டில் கோடிக்கணக்கான ஆப்ரேஷன்ஸ் வந்து செய்ய முடியும். ஸோ அப்போ இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்கும்போது, அப்போது இந்த ஏஐ ரோபோட்ஸில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஏஐ ரோபோட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏஐ ரோபோட்ஸ் மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது எல்லா விஷயங்களையும் ஈஸியாக கற்றுக்கும். ஸோ அதனால தான் இப்போ கூட நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கு பாதி ஆட்டோமேட்டடாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏஐ ரோபோட்ஸ்க்கு இன்டர்நெட்டோட ஆக்சஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸா, இந்த கூகுள் அசிஸ்டண்ட்லாம் வந்து பேசிக்காக ஒரு பாட் தானே. ஸோ அதுக்கு இன்டர்நெட்டோட ஆக்சஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அதுக்கிட்ட சொல்கிற விஷயத்த இன்டர்நெட்லேருந்து சர்ச் பண்ணி நம்ம முன்னாடி கொண்டு வர முடியுது. ஸோ இப்போ நான் சொன்ன ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ரோபோட்ஸ் இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆச்சுன்னா போதும். சின்ஸ் ஏஐ ரோபோட்ஸ்க்கு இன்டர்நெட்டோட ஆக்சஸ் இருக்கிறதுனால, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்நெட்லேருந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கற்றுக்கும். அதுக்கப்புறம் ஏஐ ரோபோட்ஸால் என்ன வேணாலும் செய்ய முடியும், அதாவது ஏஐ ரோபோட்ஸால் கெட்ட விஷயங்களை கூட செய்ய முடியும். ஏன்னா இன்டர்நெட்டில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. சின்ஸ் ஏஐ ரோபோட்ஸ்க்கு இன்டர்நெட்டோட ஆக்சஸ் இருக்கிறதுனால அது வந்து எதை வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது நல்லதையும் ஆக்சஸ் பண்ண முடியும் கெட்டதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போது ஏஐ ரோபோட்ஸ் கெட்டதை ஆக்சஸ் பண்ணும்போது ஏஐ ரோபோட்ஸ் கெட்ட விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஒரு ப்ரூஃபாக 2016 மைக்ரோசாஃப்ட் வந்து ட்விட்டர் மூலமாக டாய் அப்படிங்கிற ஒரு ஏஐ பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணிச்சு. அது வந்து பேசிக்காக என்ன மாதிரி ஒரு பாட்னா, அது கூட சாட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு ரேசிஸ்டாக மாறிடுச்சு, அதாவது ஹிட்லர் செஞ்சது எதுவுமே தப்பில்லை அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வந்து பயந்துட்டு இதை வந்து ட்விட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் இப்போ ஃப்யூச்சரில் ஏஐ ரோபோட்ஸ் ரொம்ப எவால்வ் ஆகி கெட்ட விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தா கூட அதை நம்மளால் டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா ஏஐ ரோபோட்ஸ் அது மாதிரியே நிறைய காப்பீஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் எந்திரன் படத்தில் காட்டுற மாதிரி. ஏன்னா ஏஐ ரோபோட்ஸ்க்கு இன்டர்நெட்டோட ஆக்சஸ் இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் ஏஐ ரோபோட்ஸை எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை அந்த ஏஐ ரோபோட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணி அது மூலமாக ஏஐ ரோபோட்ஸ் அது மாதிரியே நிறைய காப்பீஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஏஐ ரோபோட்ஸை அழிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் வந்து இருக்கும், ஏன் இந்த ரோபோட்ஸை கைண்ட்னஸோட ஃபீலிங்ஸோட எமோஷன்ஸோட கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ரோபோட்ஸை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஒருவேளை கண்டுபிடிக்க முடிச்சா கூட அந்த மாதிரி ரோபோட்ஸை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஏஐ ரோபோட்ஸை எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க? பேசிக்காக பிஸ்னஸ்க்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஸோ அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸ்க்கு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஸ்கில் தான் வந்து தேவைப்படுதே தவிர இந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ஸோ அதனால் இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கிற ரோபோட், இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ரோபோட்டை தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த ரோபோட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸில், கேர் சென்டர்ஸில், டூரிசம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரோபோட்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரியான ரோபோட்ஸ் எவால்வ் ஆகிட்டே போச்சுன்னா
எலான் மஸ்கோட ஏஐ ரோபோட் சொன்ன மாதிரி, எப்போ ஏஐ இன்டெலிஜென்ஸ் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் விட அதிகமாகுதோ அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து யூஸ் இல்லைன்னு நினச்சிட்டு ஹியூமன் பீயிங்ஸை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏஐ ரோபோட்ஸ் நம்மளை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஏஐ ரோபோட்ஸ் நம்மளை எப்படியெல்லாம் அழிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இந்த ஆட்டோமேஷன் வந்து எப்போ வருதோ அப்போது நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் வந்து கஷ்டப்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றா நம்மளை டைரெக்டாக கொன்றும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா அது வந்து நமக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் வந்து அழிச்சிரும், அது மூலமாக நம்ம அழிஞ்சிருவோம். இல்லாட்டி நம்மளோட கிளைமேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி அது மூலமாக நம்மளை அழிச்சிரும். அண்ட் கடைசியாக அது வந்து நம்மளை அடிமைப்படுத்தி அது மூலமாக நம்மளை அழிச்சிரும். ஸோ இது வந்து இப்போவே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் ஃப்யூச்சரில் ஒரு 20 இயர்ஸ், இல்லை 30 இயர்ஸ், இல்லை ஒரு 50 இயர்ஸ் அப்படிங்கும்போது இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது மனுஷங்க வந்து எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கொள்றதுக்கு அவங்கள விட இன்டெலிஜென்ட்டான விஷயத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்டெலிஜென்ட் தான் நம்ம மனுஷங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்து வரும், சயின்ஸ் பேஸ்ட், நாலேஜ் பேஸ்ட் கண்டென்ட். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட்